சேலம் பேரூராட்சி குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் அது அருகிலுள்ள அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மாணவர் விடுதி அருகிலுள்ள பொதுமக்கள் குடியிருப்பு ஆகியோருக்கு பெரும் தொந்தரவு ஏற்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியின் குப்பை கிடங்கு சின்னசேலம் அரசு மருத்துவமனை அருகில் இருந்து வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் அதிகமாக குப்பைகளை சேரும் போதெல்லாம் அதனை சின்னசேலம் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் அடிக்கடி தீ வைத்து எரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குப்பைகள் அதிகம் சேர்ந்தால் தீ வைப்பதும் அது எரிந்து புகைமூட்டம் ஏற்படும் போது தீயை அணைக்க முற்படுவதும் சின்னசேலம் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களின் தொடர் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி அடிக்கடி குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிவதால் அதனால் எழும் புகை மூட்டத்தால் குப்பை கிடங்கில் மிக அருகிலேயே உள்ள சின்னசேலம் அரசு மருத்துவமனை நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பெரும் சிரமம் அடைகின்றனர். தற்போது இங்கு கொரோனா நோயாளிகளுக்கு என்று சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதால் இந்த புகை மூட்டம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு பெரும் தொந்தரவாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அருகில் அரசு மாணவர் விடுதி மற்றும் பொதுமக்கள் குடியிருப்பு என ஏராளமான பொதுமக்கள் அங்கிருந்து வருகின்றனர். குப்பை கிடங்கில் ஏற்படும் தீ விபத்தால் அதனால் ஏற்படும் புகை மூட்டத்தால் அனைத்து தரப்பினரும் அங்கு பாதிக்கப்படுகின்றனர். குப்பை கிடங்கை சுற்றிலும் பொதுமக்கள் வசிக்கும் இடமாக மாறி போனதால் சின்னசேலம் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கை மாற்று இடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இல்லை என்றால் குப்பை கிடங்கால் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த குறையை போக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் சின்னசேலம் பேரூராட்சி நிர்வாகமும் மாற்று இடத்தில் குப்பை கிடங்கை ஏற்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.